ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெனி விஜி லவ். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் நாங்க சொல்ல போறோம். அது என்னன்னா, அது வேற ஒண்ணு இல்லங்க, நாங்க வந்து ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணிருக்கோம். அந்த சாங் வந்து ஸ்டார்டிங் வந்து உன் விழிகளில் அப்படின்ற ஒரு சாங் வரும். இது எப்படின்னா, நாங்க இங்க தூத்துக்குள்ள உள்ள ஒரு அண்ணன் தான் வந்து அந்த சாங் பாடிருக்காங்க. அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து ரெகுலரா நாங்க வீடியோ போடுற இடத்துக்கு அங்க போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த அண்ணன் வந்து பார்த்தாங்க எங்களை, தம்பி நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்க எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு தம்பி அப்படி ஒரு பாட்டு பாடிட்டு தம்பி உங்களோட ஒரு ஆல்பம் சாங் எல்லாம் கேட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் சொல்லிட்டேன். இவ்வளவு வேற கன்சீவா இருந்தனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பாத்துருக்காங்க, அப்பதான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இவட்ட கேட்டேன் இவ்வளவு வேண்டாம் அப்படின்னா நல்லா சாங் வச்சு காட்டினாங்க. சாங் வச்சு காட்டினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. சரி, அப்ப நாங்க என்ன நினைச்சோம், அவங்களா நம்மள வாண்டடா தேடிருக்காங்க. ஏன்னா நாங்க ரெகுலரா எடுக்கிற இடம் தான், ஒரு நாள் அந்த அண்ணன் பார்த்தா கிடையாது. அந்த அண்ணனும் அப்படிதான் டெய்லி போயிட்டு வருவாங்களோ, எங்களை அவங்க பார்த்தா கிடையாது. திடீர்னு எங்களை அன்னைக்கு பார்த்துருக்காங்க. சோ அப்ப நாங்களும் நினைச்சோம், நம்மளுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் இருப்போம். நாங்க ஆல்பம் சாங் இப்போ தான் மொதல் டைம் நாங்க பண்ணிருப்போம். அதனால சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்தோம். அதனாலதான் இந்த ஒரு 3 days தான் எங்களால் ஒழுங்கா வீடியோஸ் போட முடியல. இந்த 3 days நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூப்பரா வந்திருக்கு. நேத்து மட்டும் ஒரு 3 clips மட்டும் அனுப்பி வச்சாங்க எடிட் பண்ணிட்டு. அதாவது சொல்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நம்மளா இது நானா அது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த கிளிப் வந்து இப்ப நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. இது எப்படின்னா, நீங்க எப்படி ஈஸியா மணி அண்ட் பண்ண மட்டும் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். லேபோட நேம் வந்து ஒன் எக்ஸ்பர்ட். இதுல அபிஷியல் பார்ட்னர் வந்து PSG அண்ட் சராயி. இதுல நிறைய வகையான கேம்ஸ் இருக்கு, டென்னிஸ் கிரிக்கெட் ஃபுட்பால். இதோட ஸ்கோர்ஸ் நீங்க பிரெடிக்ட் பண்றது மூலமா ஈஸியா மணி அண்ட் பண்ணலாம். இதுல மணி மட்டும் இல்லங்க, ஐபோன் லேப்டாப் நீ எக்கச்சக்கமான பிரைஸ் இருக்கு. ஈஸியா எல்லாத்தையும் நீங்க வின் பண்ணலாம். என்னோட ப்ரோமோ கோட் மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படினா 66000 வரை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுல ஏன் பண்ற மணி வந்து எப்படி வித்ட்ரா பண்ண அப்படினா, பேங்க் அக்கவுண்ட், PayPal அண்ட் Paytm மூலமா ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. சோ இன்னைக்கு ஏன் பண்றீங்க, உடனே ஒன் எக்ஸ்பெக்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி பாயிண்ட்ஸ் செட் பண்ணி ஈஸியா மணி அர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணனா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள்ல வந்து ஒன் எக்ஸ்பெக்ட் சர்ச் பண்ணீங்கனா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு ஏன் பண்றீங்க, ஈஸியா போய் மணி அர்ன் பண்ணுங்க. இந்த கேம் வந்து நாங்க சொல்றதோட நீங்க ப்ளே பண்ணவேனா, உங்க விருப்பத்தோட நீங்க ப்ளே பண்ணுங்க. இதுல வந்து நீங்க இப்ப பாத்துருப்பீங்க, இதுல வந்து சவுண்ட் வராது. ஏன்னா சவுண்ட் வந்து நான் போட முடியாது. ஏன்னா சாங் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி இருந்தா இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க ஒரு 4 days இல்ல 5 days வந்து அந்த அண்ணன் வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. ஆனா இது என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அந்த அண்ணன் வந்து ஓன் வாய்ஸ்ல பாடி இவ்வளவு நாள் ரிஸ்க் எடுத்து ஒரு சாங் ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க சேனல்ல போடணும்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான், அவங்களோட உழைப்ப வந்து நம்ம திருந்த மாதிரி நான் திருந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம சேனல்ல போட்டோம். அதனால அவங்க சேனல்ல போட்டு அவங்க சேனல் லிங்க் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் பார்த்த அந்த ஒரு 2-3 அந்த கிளிப் நீங்களே பார்த்துருப்பீங்களா, அவ்வளவு தான் பார்த்தேன். அதுலயே எனக்கு சூப்பரா இருந்துச்சு ஃபுல் வீடியோ. எப்படி ஆனா அந்த அண்ணன் சொன்னாங்க, தம்பி ஃபுல் வீடியோ வேற லெவல்ல இருக்கு, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை வச்சு சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. இவன் அடுத்த அண்ணன் என்ன பாட்டு பண்ணாலும் கண்டிப்பா நான் உங்களை வச்சு எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆமா, அந்த அண்ணன் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அனுப்பி விட்டுருந்துருக்கலாம், தம்பி பாருங்க சூப்பரா இருக்கீங்கன்னா. அந்த அண்ணன் எங்களுக்கு அனுப்பிவிடவே இல்லை. எப்போ ரிலீஸ் பண்றோம் அப்படி நீங்க பாருங்க. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க சரியான சந்தோஷம் அதை எப்படி ஷேர் பண்ணனும் தெரியாம எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. நான் எடிட் பண்ணும்போதே கடையில எங்களுக்கு இந்த கிளிப்பை வந்து எடுத்து அவங்க பேசுறாங்க, அதே பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா பேர் இருக்கு, செட் ஆயிட்டு நான் எதிர்பார்க்கவே சொல்லிட்டு அந்த இங்க கேமராமேன் தான் எடிட் பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட வந்து அவங்க பேசிட்டாங்க. நான் அந்த எங்களை வச்சு அவங்களுக்கு அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆகி ஒரு நல்லது பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் நடந்து சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கணும், கவலைப்படாதீங்க. எங்களை வச்சு கண்டிப்பா ரீச் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். உங்களை நம்பிதான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த அப்டேட் மட்டும் மிஸ் பண்ணியாதீங்க. நான் அப்டேட் நான் மறுநாள் இப்ப நாளைக்கு வெளியே போடுறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முந்தினாள் நைட்டே நான் சொல்லிடுறேன். நீங்க மறுநாள் போய் கண்டிப்பா எல்லாம் செக் பண்ணி உங்க வீடியோ பார்த்து எப்படி இருக்கு சொல்லி நீங்க அவங்க பேஜே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லே நம்ம வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போடுவோம். நீங்க ஷார்ட்ஸ் போட்டு அவங்க சேனல் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து அவங்க சேனல் இருக்க மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அவங்க சேனல் லிங்க் வந்து நான் போடுறேன். சோ எல்லாரும்
ரசிச்சு பாருங்க. ஏன்னா நான் வந்து அந்த மூணு கிளிப் பார்த்ததுக்கே நான் ரசிச்சு பார்த்தேன். ரிஜெக்ட் பண்ணிருந்தோம்னா இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நாங்க மிஸ் பண்ணிருப்போம். கரெக்டா அந்த பா சாங்குக்கும் நாங்க பண்ற ரியாக்ஷனுக்கும் நல்லா செட் ஆயிட்டு. ஆனா அப்ப பண்ணும் போது இந்த படு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எதுல அதுக்கப்புறம் நீங்க மறக்காம நான் அந்த அப்டேட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்க நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சாங் பண்ணாலும் அதே நாங்க தான் நடிப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் நாங்க நடிக்கும். பிடிக்கலன்னு சொல்லுங்க, நாங்க நடிக்கல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். பை பை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.